ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் பூர்வாரில் தக்ஷின் மேம் ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன் கா இதிஹாஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் தேர்ட் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய சாராம்சம் நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் லெசன் தமிழ்நாடு மேம் ஹிந்தி பிரச்சார். ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஹிந்தி எப்படி பிரச்சாரம் பண்ணாங்க, ஹிந்தி எப்படி உள்ளே கொண்டு வந்தாங்க, ஸோ இதுக்கு யாரெல்லாம் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுத்தாங்க அப்படின்றது தான் இல்லை சாராம்சம் பார்க்க போகிறோம். டிப்னி ஆல்சோ இதில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு சாராம்சம் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இது உங்களுக்கு பேப்பர் டூவில் வரும், ஓகேவா? ஸோ 15 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. பேப்பர் டூவில் உங்களுக்கு இந்த ரோமன் லெட்டர்லேருந்து சாராம்சம் வந்து உங்களுக்கு கேட்பாங்க எக்ஸாமில். ஸோ சாராம்சில் உங்களுக்கு எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்கன்னா, அதுதான் இப்போ தேர்ட் டாபிக் சொன்னாலே தமிழ்நாடு மீன் ஹிந்தி பிரச்சார சபா. ஸோ இந்த தேர்ட் லெசனுக்கு கீழே உங்களுக்கு சாராம்சம்னு சொல்லிட்டு ரெண்டு க்வெஸ்சன் கேட்பாங்க, ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மேம் ஹிந்தி பிரச்சார்கே பூர்வா பாஸ்கா பரீட்சை தீஜியே. ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஹிந்தி பிரச்சாரம் பண்ணுறதுக்கான முன் அறிவிப்பு, ஸோ அதை பற்றியான இன்ட்ரொடக்ஷன் என்ன, அதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸை இதில் நம்ம வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ எப்படிலாம் வந்து ஹிந்தி பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன். சன் 1918 மார்ச் மஹீனே மேம் காஷி ஹிந்தி சாகித்ய சம்மேலன் கா வார்ஷிக் அதிவேஷன் இந்தோர் மேம் ஹுவா. அதாவது சன் இன் அ சென்ஸ் 1918 மார்ச் மஹினே மே மார்ச் மந்த்தில் காஷி ஹிந்தி சாகித்ய சம்மேலன், அதாவது காசி ஹிந்தி இலக்கிய மாநாடுன்னு சொல்லுவாங்க, காசி ஹிந்தி லிட்ரேச்சர் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான வார்ஷிக் அதிவேஷன் ஆனுவல் செஷன், அதாவது ஆண்டு அமர்வு, ஒவ்வொரு வருஷமும் அது நடக்கும் அந்த கான்ஃபரன்ஸு. அந்த கான்ஃபரன்ஸு இந்தோர் மேம் ஹுவா, இந்தோர் அப்படின்ற பிளேஸில் வந்து நடந்தது. ஓ சமய் காந்திஜினே கஹா கி ஹிந்தி பாஷாக்கே பிரச்சார்க்கேலேயே ஷீக்ஷகோங்கி அவக்ஷக்தியாகை. ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் அந்த டைமில் காந்திஜி என்ன சொன்னார்னா, ஹிந்தி பாஷாக்கே பிரச்சார்க்கேலேயே ஹிந்தி மொழியை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு சிக்ஷகோங்கி டீச்சர்ஸ் வந்து அவக்ஷக்தாக கண்டிப்பாக தேவை. அதுவும் இல்லாமல் தக்ஷின் மேம் நம்மளுடைய சவுத்தில் ஹிந்தி சிக்கானேக்கேலேயே நம்மளுடைய சவுத்தில் ஹிந்தி டீச் பண்ணுறதுக்கு சிக்ஷகோங்கோ தயார் கீஜியே, டீச்சர்ஸை ரெடி பண்ண சொல்லி சொன்னாராம். டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங்லாம் கொடுத்து டீச்சர்ஸை தயார் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். ஹிந்தி பிரச்சார் கர்ணேக்கே மகத்துவபூர்ண ஆயோஜனா உசி சமை ஸ்வீகிருத்து ஹுயி, அதாவது ஹிந்தி பிரச்சாரம் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ஸ்பெஷல் பிளானிங் வந்து அந்த டைமில் அப்ரூவ் பண்ணாங்க. ஹிந்தியை வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கான அப்ரூவல் வந்து அந்த டைமில் ஒரு பிளானிங்காக கொண்டு வந்து அதை அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தக்ஷின் மேம் ஹிந்தி பிரச்சார்க்கா புண்ணிய காரிய கர்ணேக்கேலேயே, அந்த சவுத்தில் ஹிந்தி பிரச்சாரம் பண்ணுறதுக்கான ஒரு புனித காரியத்தை, அது ஒரு புனித காரியம்னே சொல்கிறாங்களாம். அதுக்காக காந்திஜினே, ஸோ காந்திஜினே காந்திஜி என்ன பண்ணார், அப்படின் சப்சே சோட்டே, ஸோ அவர் தன்னோட அந்த சிறந்த, அதாவது அப்படி சப்சே சோட்டே புத்திர, தன்னுடைய சின்ன பையன் இருக்காங்க இல்லையா, ஸ்ரீ தேவதாஸ் காந்திக்கோ பேஜா, அது சின்ன தன்னுடைய சின்ன யங் சன் இருக்காங்க இல்லையா, அவனை வந்து அவனோட பேர் என்னன்னா ஸ்ரீ தேவதாசம். ஸோ அவங்கள வந்து காந்திஜிக்கோ பேஜா, ஸோ அவரோட பேரு ஸ்ரீ தேவதாஸ் காந்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணாங்க, அந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அனுப்பினாங்க. தப் தேவதாஸ் காந்தி 18 வருஷிக்கு நவுஜவான் தே, அப்போ தேவதாஸ் காந்தி வந்து 18 இயர்ஸ் தான், 18 இயர்ஸ் யங்க அப்படின்னு சொல்றாங்க, 18 இயர்ஸ் வந்து இளைஞன் அப்படின்னு சொல்றது, அதுதான் நவுஜவான் அப்படின்னா இளைஞன். சன் 1918 மயிக்கே பிரதம் சப்தாகமே மதராஸ் கே கோகலே ஹால் மேம் சர்வப்பிரதம் ஹிந்தி வர்க் ஷுருஹுவா, அதாவது சன் 1918 மயிக்கே பிரதம் சப்தாகமே, ஸோ மேல ஃபஸ்ட்டு வீக் பிரதம் சப்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக்கில் மத்ராஸ்கே மெட்ராஸில் இருக்கிற அந்த கோகலே ஹால் அப்படின்ற ஒரு ஹால் இடத்துல சர்வப்பிரதம் ஹிந்தி வர்க், சர்வப்பிரதம்னா ஃபஸ்ட்டு ஹிந்தி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சன் 1919 சே, ஸோ அந்த வருஷத்துலேருந்து தமிழ்நாடுக்கே அந்நிய பிரமுக ஷஹரோமே பி, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க மற்ற மெயின் சிட்டிஸ்லேயுமே தீரே தீரே கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி பிரச்சாரக்க காரிய பிராரம்ப கியாகையா, ஸோ ஹிந்தி பிரச்சாரத்தினுடைய வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக
அந்த இடத்துலையும் ஹிந்தி பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆந்திர கர்நாடக ஒரு கேரள் மேம் ஹிந்தி பிரச்சார் கா காம் ஜித்னா ஆசான் தா தமிழ்நாடு மேம் உத்னா ஆசான் நஹிதா. அதாவது ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரள் இந்த மூணு இடத்துலையுமே ஹிந்தி பிரச்சாரத்துக்கான வேலை வந்து எந்த அளவுக்கு ஈஸியா இருந்ததோ தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஈஸியா இல்லையா. ஏன் அப்படின்னா, இஸ்கே தோ பிரமுக காரண் தே. ஸோ இதுக்கு ரெண்டு முக்கிய காரணம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, தெலுங்கு, கன்னட், மலையாளம் பாஷாவுமே, ஸோ இந்த மூன்று மொழிகள்லையும் கசட தப கே சார் தரஹ் கே உச்சாரணம் கேளியே. ஸோ இந்த இந்த வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு சார் பின்ன பின்ன அக்ஷர் மௌஜூத் ஹை. ஸோ நான்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து இருக்கான். இந்த வார்த்தைகளை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு லெட்டர்ஸ் இருக்கான். சிர்ஃப் சிர்ஃப் தமிழ் மேம் இன் சாரோ கேளியே. ஆனா தமிழ்ல மட்டும் இந்த நான்கு வார்த்தைகளுக்காக, இந்த நான்கு இதுக்காக ஏகி அக்ஷர் ஹே ஒரே லெட்டர் தான் இருக்கான். அதை மீன் பண்ற மாதிரி ஒரே ஒரு லெட்டர் தான் தமிழ்ல இருக்கு. தெலுங்கு, கன்னட, ஒரு மலையாளம் பாஷாவும் மேம் சங்ஸ்கிருத்துக்கே தத்சம ஒரு தத்பவ சப்த அதிக சங்கியா மேம் பாயே ஜாத்தே ஹே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, தெலுங்கு, கன்னட, மலையாள மொழியில அந்த சங்ஸ்கிருத்துக்கே தத்சம, அதாவது சமஸ்கிருத மொழியில என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்களோ அது அப்படியே ஹிந்தியில பயன்படுத்துறதும், மற்றும் தத்பவ சப்த அது மட்டும் இல்லாமல் ஹிந்தியில வார்த்தைகளை கொஞ்சம் மாத்தி பயன்படுத்துது. ஸோ இது எல்லாமே அதிக சங்கியாமே நிறைய அளவுல வந்து கிடைச்சிது. அந்த மொழிகள்ல வந்து இப்படி மொழிகளுடைய சேஞ்சஸ் நிறைய இருந்தது. மக்கர் ஆனா தமிழ் மேம் தமிழ்ல ஐசே சப்த அப்படிப்பட்ட வார்த்தைகள், அதாவது அந்த தத்சம தத்பவ வேர்ட்ஸ் எதுவுமே பகூத்து கம்ஹை ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஏஸ் பிரகார் தமிழ்நாடு ஹிந்தி பிரச்சார்க்கேலியே. ஸோ அதனால தமிழ்நாடுன்றது ஹிந்தி பிரச்சாரம் பண்றதுக்கான அனுகுல் கஷேத்திர நகீரஹா, ஒரு சரியான இடமா அமையல. அதாவது அனுகுல் கஷேத்திர அப்படின்னா ஒரு சிறந்த இடமா, ஒரு சிறந்த துறையா அது வந்து இல்லை. பி ஆனாலும் யஹாங் ராஷ்டிரியதாக்கே காரன் ஹிந்திக்கா பிரச்சார் தீரே தீரே ஹோனே லகா. பட் இங்க அந்த தேசியத்துவம் வந்ததுனால வந்ததின் காரணமா என்னாச்சு, ஹிந்தியோட பிரச்சாரம் தீரே தீரே கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ரீ பிரதாப் நாராயண் வாஜ்பேயி கா நாம் தமிழ்நாடு மேம் ஹிந்தி பிரச்சார் கர்ணே ஆயே பிரச்சார் குங் மேம் உல்லேகனியஹை. அதாவது இதுல ஸ்ரீ பிரதாப் நாராயண் வாஜ்பேயின்றவருடைய பெயர் தான் நம்மளோட தமிழ்நாட்டில் ஹிந்தி பிரச்சாரம் பண்ண வந்தவங்களையே குறிப்பிடத்தக்கவர், மெயின் அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆப் பீகார் கே பட்னா நகர்கே நிவாசி தே. ஸோ அவர் ஆப்ன்றது யாருங்க, பிரதாப் நாராயண்ஜியே சொல்றாங்க. ஸோ அந்த பிரதாப் நாராயண்ன்றவர் பீகார்ல இருக்கிற பாட்னான்ற, பீகார்ல இருக்க அந்த பாட்னா நகர் இருக்கே அங்க வசிக்கக்கூடிய ஒருவர். காந்திஜி கா ஆதேஷ் அவர் ஆசீர்வாத் பாக்கர் வே தக்ஷின் மீன் ஹிந்தி பிரச்சார் கர்ணே ஆயே. அவர் காந்திஜினுடைய அட்வைஸும் மற்றும் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இந்த சவுத்ல ஹிந்தி பிரச்சாரம் பண்றதுக்கு வந்தாராம். சன் 1919 அந்த மேம் என்னாச்சதுக்கு அப்புறம் அந்த 1919 வருஷத்தினுடைய கடைசியில உன்ஹோனே தஞ்சாவூர் ஜிலேகே திருவையாறு நாமக் ஷஹர் மேம் பஹலா ஹிந்தி வர்க்கு ஷுருக்கியா. ஸோ அந்த வருஷத்தினுடைய கடைசியில என்ன பண்ணாரு, அவர் தஞ்சாவூர் ஜில்லால இருக்க டிஸ்ட்ரிக்ட்ல, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல திருவையாறுன்ற ஒரு சிட்டியில ஃபர்ஸ்ட் ஹிந்தி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாராம். ஏக் தின் சாப்பவே வர்க்கு சலா ரஹேதே. ஸோ ஏக் தின் அதாவது ஒரு நாள் எப்போ அவர் அந்த கிளாஸை நடத்திக்கிட்டு இருந்தாரோ தப் அப்போ உன்கி பத்னிக்கே மர்னேக்கே சமாச்சார் ஆயா. அவருடைய ஒய்ஃபு இறந்துட்டாங்கன்ற நியூஸ் வந்து வந்துச்சான் அவர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது. உன்ஹோனே வர்க்குக்கோ பந்த் நகிக்கியா. ஆனால் அவர் என்ன பண்ணலை, கிளாஸை ஸ்டாப் பண்ணவே இல்லை. வர்க்கு கத்ன் ஹோனேக்கே பாத் பாத் பத்தாயி. அவர் என்ன பண்றாரு, அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்தையே சொல்றாராம். ஃபேர் வே பட்னா கயே. ஸோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, பட்னாக்கு திரும்பி போயிடுறாரு. பட்னா மேம் அப்பனா காரிய பூரா கர்க்கே வாஜ்பேயி ஃபிர் தமிழ்நாடு வாபஸ் ஆயே. ஸோ பட்னால தன்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாஜ்பாயி திரும்பவும் எங்க வர்றாரு, தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாரு. இஸ் பார் வே திருச்சிராப்பள்ளி மேம் காம் கர்ணி லகே. ஸோ இந்த டைம் அவர் எங்க போறாரு, திருச்சிராப்பள்ளியில அந்த ஹிந்தி பிரச்சாரம் பண்ற வேலைக்காக போறாரு.
சார், 1921 में अंग्रेजी शासन के खिलाफ वाजपेयी ने एक जोरदार भाषण दिया. सॉरी, 1921 ல என்ன பண்றாரு, இந்த ஆங்கிலேயர் ஆட்சி இருக்கு இல்லையா, பிரிட்டிஷ் ரூலிங்க்கு ஆப்போசிட்டா அகெயின்ஸ்டா வாஜ்பாய் என்ன பண்றாரு, ஒரு லாங் ஸ்பீச், அதாவது லவுட் ஸ்பீச் கொடுக்குறாரு. ரொம்ப ஒரு லவுட் ஸ்பீச் அப்படின்னா ரொம்ப சத்தமா பேசுறது, தன்னோட கருத்தை பலமா வந்து எடுத்துரைக்கிறது, அதுதான் லவுட் ஸ்பீச், ஜோர்தார் பாஷன் சொல்லுவாங்க. தேஷ்பக்த ஹாலாஸ்யம்ஜினே உஸ்கா அனுவாதிக்கியா. ஸோ தேசபக்த ஹாலாஸ்யன்றவர் என்ன பண்ணாரு, அதுக்கான டிரான்ஸ்லேஷனை கொடுத்தாராம். தோனும் கைதுக்கு ஏகையே. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நியாயாலயமே வாஜ்பேயி ஜீனே கஹாக்கி மை பாஷன் கர்த்தாகும். ஸோ நியாயாலயம்னா என்ன, கோர்ட்ல வாஜ்பாயி ஜி சொல்றாராம், நான் ஒரு சொற்பொழிவாளன், மைம் சஜா போகனைக்கோ தயார்கும், நான் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கேன். அனுவாதக்குக்கோ தண்ட தேனா நியாய நகிகை, அதாவது அனுவாதக் அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணார் இல்லையா, அவருக்கு நீங்க தண்டனை கொடுப்பது நியாயம் இல்லை, ஏன்னா பேசினது நான் தான். ஸோ அவர் ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன் தான் பண்ணாரு, ஸோ அவருக்கும் நீங்க தண்டனை கொடுக்கறது சரியில்லை அப்படின்னு சொன்ன பிறகு, ஈஸ்பர் உன்கோ சே மஹினேக்கு சஜாத்தி, உன்கொன யாரு, அந்த வாஜ்பாயி ஜிக்கு 6 மந்த்ஸ் வந்து தண்டனை கொடுத்தாங்களாம், அவர் அனுவாதக்குக்கோ அந்த டிரான்ஸ்லேட் பண்ணார் இல்லையா, அவருக்கு சோட்டியா கையா அவரை விட்டுட்டாங்களாம். நெக்ஸ்ட், ரகுவர் தயாலு மிஸ்ரஜி சன் 1920 திவ்தீய பிரச்சாரக்கே ரூபமே தமிழ்நாடு ஆயே. ஸோ அதாவது இந்த ரகுவர் தயாலுன்றவரு 1920 ஸோ இரண்டாவது பிரச்சாரக்கா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வராரு. வே தஞ்சாவூர் மேம் ஹிந்தி பிரச்சாரக்காம் கர்ணே லகே. ஸோ இவர் என்ன பண்றாரு, தஞ்சாவூர்ல ஹிந்தி பிரச்சாரம் பண்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சபேரேசி லேக்க ராத் தக் வே கயி ஜகஹோ மேம் ஹிந்தி படா ரஹேதே. ஸோ காலையிலிருந்து நைட்டு வரைக்குமே அவர் என்ன பண்றாரு, நிறைய இடங்களுக்கு போய் ஹிந்தியை வந்து ஸ்டடி பண்றாரு, ஹிந்தி எப்படி இருக்கு அப்படின்றத ஹிந்தியை ஃபுல்லா ஸ்டடி பண்றாரு, அதுதான் படாரஹேத்தே. ஸோ ஸ்டடி பண்ணிட்டே இருக்காரு, கண்டினியூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, தேன பாஸ்ட் டென்ஸ் இல்லையா. ஸோ ஹிந்தி படாரஹேத்தே. வே வினர்ம சேவா பராயன் பரிஸ்ரம் ஷீல் அவர் ஆத்மீயத்தே. ஸோ அவர் வந்து ரொம்ப பணி ஹம்பிளா இருக்கிறவர், அது மட்டும் இல்லாமல் நல்ல சோசியல் மைண்ட் இருக்கிற, சோசியல் சர்வீஸ் மைண்ட் உள்ளவர், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், அதுக்கப்புறம் என்னன்னா நல்ல இமோஷனல் ஆத்மீயத்தானா ரொம்ப கைண்டா இருக்கிறவரு அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லேயே சபி லோக் உன்சே ஸ்ரத்தாபாவ் ரத்தேதே. ஸோ அதனாலதான் எல்லா மக்களும் அவர்கிட்ட ரொம்ப மரியாதை கலந்த உணர்வை வந்து வச்சிருக்காங்க. தஞ்சாவூர் மேம் சார் சால் சேவா கர்ணேகே பார். அதுக்கு அவர் தஞ்சாவூர்ல 4 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறமா சார் 1924 மேம், ஸோ அதுக்கப்புறம் 1924 மிஸ்ரஜி மதுரை ஷஹர் சலே கையே. ஸோ எங்க போயிட்டாரு, தஞ்சாவூர்ல இருந்து மதுரை சிட்டிக்கு போறாரு. உன்கே மதுரை ஜானேசே பஹலேஹி சன் 1920 அந்த மேம் ஸ்ரீ தேவதூத் வித்யார்த்தி மதுரை மேம் ஹிந்தி பிரச்சார் ஆரம்ப கர் சுக்கேதே. ஸோ இவர் மதுரை ஜானேசே பஹலே, மதுரை போறதுக்கு முன்னாடி 1920 லாஸ்ட்ல ஸ்ரீ தேவதூத் வித்யார்த்தி தி மதுரையில் ஸ்ரீ தேவதூத் வித்யார்த்தி மதுரையில் வந்து என்ன பண்ணியிருந்தாராம், ஹிந்தி பிரச்சார் வந்து ஆரம்ப கர் சுக்கேதே, ஹிந்தி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருந்தாராம். சுகிக்யாத் ராஷ்ட்ரிய நேதா ஏ வைத்தியநாத் ஐயர்கே நிமந்திரணாசே ஸ்ரீ தேவதூத் மதுரை ஆயேதே. ஸோ இதில் சுகிக்யாத் ராஷ்ட்ரிய நேதா, அது தேசிய தேச தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ தேச தலைவரான ஏ வித்யநாத் ஐயர்ன்றவருடைய இன்விடேஷன் காரணமாக, அவர் கூப்பிட்டதுனால நிமந்திரணம் அப்படின்னா இன்வைட் பண்ணதுனால இந்த தேவதூத்ன்றவர் என்ன பண்ணாரு, மதுரைக்கு திரும்பவும் வராரு. வே கல்லிடை குறிச்சி டவுன் கே திலக் வித்யாலய மேம் பிரதானாச்சாரியக்கா காம் சம்பால்னே சலே கையே. ஸோ அவர் என்ன பண்ணாரு, வந்துட்டு கல்லிடை குறிச்சின்ற டவுன்ல திலக் வித்யாலய, திலக் வித்யாலயம் என்னன்னா ஸ்கூல் இல்லையா, ஸோ அந்த ஸ்கூல்ல பிரின்சிபல்கான வேலையை, அது அந்த வேலையை வந்து அக்செப்ட் பண்றதுக்காக சம்பாலினே சலேகையே. ஸோ அந்த பிரின்சிபல்ன்ற போஸ்டிங்கை வந்து ஏத்துக்கிறதுக்காக போனாராம். இஸ்லியே மிஸ்டர் ஜிக்கோ மதுரை ஆனா படா. ஸோ அதனால தான் மிஸ்டர் ஜி மதுரை வர வேண்டியதா இருந்துச்சு. சைக்கடோங் சஜ்ஜன் மிஸ்டர் ஜி சே ஹிந்தி சீக்னே ஆயே. ஸோ அது மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து மிஸ்டர் ஜி கிட்ட ஹிந்தி படிக்கிறதுக்காக வந்தாங்களாம்.
நெக்ஸ்ட் உபசங்கார் என்ன அப்படின்னா, ஈஸ்தர தமிழ்நாடு மேம் ஹிந்தி பிரச்சார் தீரே தீரே ஹுவா. ஸோ இப்படி தான் தமிழ்நாட்டில் ஹிந்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைஞ்சது. ஆஜ் இஸ் க்ஷேத்திரம் மேம் ஹசாரோ ஹிந்தி பிரச்சாரக் நிஸ்வார்த்த சேவா மேம் லகி ஹுயி ஹை. ஸோ இப்போ இந்த ஃபீல்டில் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹிந்தி பிரச்சாரக் அதாவது ஹிந்தி படித்து முடித்தவங்க செல்ஃப் அதாவது நிஹிஸ்வாத் அப்படின்னா செல்ஃபிஷ் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் சேவா மேம் தன்னுடைய சேவையில வந்து ஈடுபாட்டோட இருந்தாங்க ஹிந்திய பிரச்சாரம் பண்றதுல. ஸோ அந்த பிரச்சாரக்ஸ் எல்லாமே ரொம்ப இன்வால்மெண்டோட தன்னுடைய வேலையை செஞ்சாங்க சுயநலம் இல்லாமல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.